இப்போ நம்ம பார்க்கறது வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ் க்வெஸ்சன் நம்பர் 6 எக்சர்சைஸ் 6.1 டூ டைமென்ஷனல் அனாலிட்டிகல் ஜியோமெட்ரியில க்வெஸ்சன் நம்பர் 6 ஃபைண்ட் தி ஈக்வேஷன் ஆஃப் தி லோகஸ் ஆஃப் எ பாயிண்ட் சச் தட் தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு மூவிங் பாயிண்ட் எடுத்துட்டு அந்த சம் ஆஃப் த ஸ்கொயர் அதனுடைய ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த ஃபார்முலா போட்டுக்குவோம் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி வி ஆர் ஃபைண்டிங் த லோகஸ் ஆஃப் த மூவிங் பாயிண்ட் பி. நமக்கு இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டுள்ளது, அதனுடைய தொலைவுகளில் வர்க்கங்களையும் கூடுதல் தொலைவு பார்த்தோம்னா தெரியும் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர். ரூட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பக்கம் ஸ்கொயர் போட்டுக்குவோம், சம் போடுறதுக்கு தெரியும். அதனுடைய கூடுதல் வந்து 20 சமம், அதை ஆட் பண்ணா 20 சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோ ஒன்று வந்து மூவிங் பாயிண்ட், அந்த ரெண்டு பாயிண்ட் வந்து கிவன் பாயிண்ட். ஸோ ப்ளீங்கிறது கொடுக்கப்பட்ட புள்ளி, எப்பவுமே நம்ம வந்து நகர்வு புள்ளியை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரு லோக்கஸ் கண்டுபிடிக்கணும், எல்லாமே பொதுவாக நம்ம இந்த சாப்டர்ல ஜென்ரலாகவே லோக்கஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு மூவிங் பாயிண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ரெண்டு பாயிண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டு கொடுத்துருக்கு. அப்போ அதனுடைய கண்டிஷன் என்னன்னு கொடுத்துருக்கோம், லோக்கஸ்னாலே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம், அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி லாஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் ஒய்னு சொல்லி தான் முடிக்கணும். இங்கே டெஸ்டமாக கேம் இருக்கு, அதனுடைய நியமப்பாதை இந்த புள்ளி ஏற்படுத்தக்கூடிய அந்த நியமப்பாதையை அதில் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சணும் அப்படின்னா எக்ஸ் வந்து எக்ஸ்னும் கே வந்து ஒய்னும் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம ஆன்சர் வந்து முடிக்கணும். ஸோ நாம் கன்சிடர் ஆன்சர்ஸ் given by data, by the sum, you are given 3a square plus 3b square equal to 20. 3 is the value of the a is the given, b is the கொடுக்கப்பட்ட. Sum of the squares in the square plus square. So, 3 is the value of the x, k, then a is the 3, 5. Then B, 1, -1. So, P என்றப்போ அந்த ரெண்டு இருக்குது. ஸோ 3 - 4 x2 - x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் வேணா ஃபார்முலா வேணா ஒரு டைம் எடுத்துதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் தெரியும். இந்த ஸ்கொயர் இருக்கணும்னா இந்த பக்கம் என்ன பண்ணணும், டி ஸ்கொயர் மாதிரி இருக்கு. ஸோ டி ஸ்கொயர் இருக்கிறது x2 - x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அதுதான் இங்கே எழுதிட்டோம், டி மீன்ஸ் டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் என்ன, பி ஏ, பிலிருந்து ஏ, தென் பிலிருந்து இந்த பாயிண்ட் பி, அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல படம்னா கண்டிப்பாக தேவையே இல்லை, பிலிருந்து இந்த ஏ, அதே பிலிருந்து இந்த பி, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர் வந்து 20 அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ தட் ஃபர்தர் ஆர் ரைட்டிங் இங்கே இருக்கு 3 - x2 x2 - x1 அது y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது பியும் பியும் எடுத்து ஸோ தட் ஆர் ரைட்டிங் 1 - x2 பிளஸ் -1 - k ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ ஹியர் யூ ஆர் கெட்டிங் 9 + x2 - 6x தென் 25 + k2 - 10k தென் பிளஸ் ஹியர் யூ ஆர் கெட்டிங் இந்த மூணு டவுன் எழுதிட்டோம். இங்கே அடுத்தது மூணு டவுன்கே இங்கே -10k பிளஸ் 25 இல்லை கே ஸ்கொயர் -10k பிளஸ் 20 தென் அடுத்ததுவா என்ன இருக்கு
ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ ஹெச் பிளஸ் கே ஸ்கொயர், ரெண்டு பேரும் மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். ஸோ ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ கே, பிகாஸ் மைனஸ் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும், பிளஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு டுவெண்ட்டி. இல்லையா? ஸோ இந்த கே ஸ்கொயர் இங்கே கே ஸ்கொயர், இந்த இடத்துலையும் கே ஸ்கொயர் இருக்கு, அவ்வளோதான். இங்கே ஒரு கே ஸ்கொயர், ஸோ டூ கே ஸ்கொயர், தென் ஹெச்சை கரெக்ட் பண்ணிக்கு. ஸோ இங்கே ஹெச்சு, தென் வேறு கிளம்புறேன், இங்கே ஒரு ஹெச் இருக்கு. ஸோ டூ ஹெச் ஸ்கொயர், தென் கே டேம்ல இருக்கு மைனஸ் டென் கே, தென் பிளஸ் டூ கே, ஸோ மைனஸ் எயிட் கே, ஸோ மைனஸ் எயிட் கே, தென் மைனஸ் சிக்ஸ் ஹெச், இங்கே வேறு இருக்கு மைனஸ் டூ ஹெச், ஸோ மைனஸ் எயிட் ஹெச். நான் கம்ப்யூட்டர் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி, ஸோ ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி, தென் ப்ளஸ் டுவெண்ட்டி கொண்டா மைனஸ் டுவெண்ட்டியா, ஸோ ஃபிஃப்டி மைனஸ் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ. முதல்ல ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். எஸ் ஸ்கொயர் கே ஸ்கொயர் மைனஸ் எல்லாத்துக்குமே டூ டேபிள் காமனாக இருக்கா? ஸோ ரைட்டிங் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் கே மைனஸ் ஃபோர் கே ப்ளஸ் என்ன இருக்குது, டூ டேபிள் தான் இருக்கா? ஸோ டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எஸ் ஸ்கொயர் கே ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஹெச் மைனஸ் ஃபோர் கே ப்ளஸ் எயிட் வந்து இடத்துல ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸா, ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் இங்கே சிக்ஸ்டீன் தான் வரும். இந்த இடத்துல கேல்குலேட் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி வருது. என்ன செக் பண்ணலாம், ஒரு டுவெண்ட்டி நான் எக்ஸ்ட்ரா எழுதிட்டேன், இது வராது. அப்போ இந்த ப்ளஸ் டுவெண்ட்டி இந்த சைடு கொண்டு வரப்போ இந்த இடத்துல ஏற்கனவே இங்கே ஒரு தேர்ட்டி சிக்ஸ், அந்த ப்ளஸ் டுவெண்ட்டி இந்த பக்கம் வந்துருக்கும் மைனஸ் டுவெண்ட்டி, ஸோ இந்த இடத்துல சிக்ஸ்டீன் இருக்கும். இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இது வந்து சிக்ஸ்டீன் இருக்கும். நம்ம டூ டேபிள்ஸ் காமன் எடுத்துருப்போம், இதில் என்ன எடுப்போம் எயிட்னு சொல்லி கேட்டுருக்கோம். ஸோ தட் லோகஸ் ஆஃப் த்ரீ ஹெச்சமா கே ஈக்குவல் டு நம்ம என்ன மாற்றம்னு சொன்னோம், ஹெச்சமா கேல அப்படியே நம்ம ஹெச்சமா ஒயின்னு லோக்கஸ் எழுதுறப்போ நீளம் பாதை எழுதுறப்போ அதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ என்பது நியம பாதை என்பது என்ன எழுதணும், நியம பாதைன்னு சொல்லி எழுதுறோம். ஸோ இதனுடைய அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.